ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருபது வருஷம் பழைய இந்த மாதிரி இருக்க தோசக்கலை வந்து இப்படி பழ ஆக்குறதுக்கு வந்து ஈஸியான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கங்க அந்த பவுலில் வந்து கோல மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க அது கூட ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கங்க அது கூட கல்லுப்பு ஆட் பண்ணிக்கங்க இப்போ கோலமாவும் கல்லூப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா கொறை குரப்பாக இருக்கிறதுனால நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது கூட நீங்கள் எந்த வாஷ் பண்ணுறதுக்கு பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பவுடர் யூஸ் பண்ணுங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம வந்து லெமன் யூஸ் பண்ணுறதுனால கரை எல்லாத்தையும் வந்து ஈஸியாகவே நல்லா ரிமூவ் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா மிக்சிங் அதை வந்து நல்லா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி கொடுக்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெமன் அப்ளை பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து அது வந்து நல்லா ஊரு இருக்கும் ஸோ ஈஸியாகவே நமக்கு ரிமூவ் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு கிடைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் எல்லா பக்கத்தையும் ஏன்னா இருக்கிறதுனால நமக்கு ஃபுல்லாவே எடுக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வாங்கும்போது எப்படி ஷைனிங்காக இருந்தோம் அந்த மாதிரி இருக்கும் நம்ம இப்படி கழுவுறதுனால தோசை வராதுன்னு பயப்பட தேவையில்லை தேங்க்யூ